ஹரிணி, இப்போ நாங்கள் உன் ட்ரெஸ்ஸை பார்த்து திட்டணும், அதை நீ அடுத்த கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணுவேன், அதுதானே உன் ஐடியா அப்படின்னு போட்டிருக்கு. ஹோமோ செக்ஷன் சொல்லலாமா? சொல்லலாம்ல. ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்ம வந்து இதை படிக்க போறோம். சாரணி என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியலையே. இதுக்கு என்ன சொல்றது? அது வந்து டிப்ளமேட்டிக்கா பதில் சொல்லணுங்க. அவங்களுடைய கருத்து அது, எங்களுடைய கருத்து இது. ரீசென்ட்லி அடிக்டட் டு போட் கௌதமி அண்ட் ஏலே எல்லோ சாங். ஏன் இந்த ரெண்டு லிங்க் பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஹரிணி விழுண்டா பிங்க் அல்லுது அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, ஒரு ஜோக் வந்திருக்கு இல்லை. இப்போ தோழன்னு சொன்னது கட் பண்ணுங்க விக்கி, நான் அதை வந்து மாடிஃபை பண்ணி கொடுக்கிறேன். ரெண்டு பேரும் ஏதாவது சர்ச்சையில் சிக்க போறீங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு வந்து கமெண்ட் எபிசோட், வீக்கெண்ட் எபிசோட். என்னென்ன கமெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்ம வந்து இதை படிக்க போகிறோம். என்ன கேட்குறாருன்னா, என்ன வீடியோக்கு இப்போ சமீபத்தில் நம்ம என்ன வீடியோ போட்டிருக்கோம், புள்ளிங்கோ ஸ்டைலில் ஹேர் ஸ்டைல் பண்ணால் அவ்வளோ என்ன தப்பு, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒரு போலீஸ்காரர் பண்ண ஒரு விஷயத்துக்கு வந்து தப்புன்னு சொல்லி பேசியிருந்தோம். அதுக்கு வந்து அது வீடியோக்கில் என்ன போட்டிருக்காருன்னா, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வித் டாக்டர் ஷாலினி ஆஸ் ஃபார் அஸ் ஐ வாட்ச்ட் ஆல் ஹர் கான்செப்ட்ஸ் சீம்ஸ் டு பி ரெலவெண்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. அவங்க கூட நமக்கு என்ன கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அவங்க நல்ல விஷயங்கள் நிறைய சொல்றாங்களே அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். இதுக்கு என்ன சொல்றது? அது வந்து ஷாலினி வீடியோஸ்லாம் பார்த்தா தான் தெரியும். இல்லை, டாக்டர் ஷாலினி அவங்களோட கருத்துக்களை எடுத்து வச்சு இப்போ டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்லணுங்க. அதாவது வந்து நாங்கள் அவங்க நிறைய இப்போ ரீசெண்டாக ஃபேஸ்புக் போஸ்ட்லலாம் பார்ப்பேன், வீடியோஸ்னால் அவ்வளோ பார்த்ததில்ல. ஆனால் ஃபேஸ்புக் போஸ்ட்லேயே நிறைய கருத்து வேறுபாடுலாம் இருக்குது. ரொம்ப அப்படியே பிளண்ட்டாக பேசுவாங்க. ஐ மீன், எனக்கு பர்சனலாக வந்து அப்படி தோணும். எனக்கு அவங்க கருத்து வேறுபாடு எப்படி இருக்கோன்னா, அவங்க அவங்களுடைய கருத்தை அவங்க எடுத்து வைக்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருத்து வேறுபாடு எப்படி, எனக்கு ஏன் பிடிக்கலை அவங்களுடைய சில கருத்துக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஓரினம் சேர்க்கை அல்லது LGBTQIA கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு சாதகமாக நிறைய விஷயம் சொல்லலையோ அப்படின்னு எனக்கு ஒரு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எதுவும் பேசலை அப்படியும் ஒரு இது இருக்குது. சப்போர்ட்டிவாக அவங்க பேசணும்னு கிடையாது, அவங்க விருப்பம் பேசுறது பேசாதது, பட் அகேன்ஸ்டாக பேச அகேன்ஸ்டாக லைட்டாக பேசுகிற மாதிரி வந்து ஒரு ஒரு தோற்றம் இருக்குது. அது வந்து நட்பு வட்டாரங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட வந்து தெரப்பிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஓரினம் சேர்க்கை ஒரு கப்புள் ஒருத்தவங்க வந்து ஒரு ஹோமோ செக்ஷுவல் நபர் வந்து போய் அவங்கக்கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து ஓரின சேர்க்கைக்கு சப்போர்ட் வரலையோ அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. பிகாஸ் என்னோடய நண்பர் ஒருத்தவர் என்ன சொன்னாருன்னா, அவங்களுடைய அம்மா அப்பா வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட, நான் இந்த மாதிரி நான் வந்து கே, எனக்கு வந்து ஆண்களை தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கம் அவுட் பண்ணிட்டார், சொல்லிட்டார். சொல்லிட்டதுக்கப்புறம் அம்மா அப்பாலாம் ரொம்ப க்யூரியஸ் ஆகி யூடியூப்லாம் நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க, இன்டர்நெட்டில் நிறைய கான்டென்ட் தேடுவாங்க, இதுக்கெல்லாம் கன்வர்ஷன் தெரப்பி இருக்கா, மாத்திர முடியுமா அப்படின்லாம் நிறைய சந்தேகங்கள் அம்மா அப்பாக்குள்ளே போகும். அப்படி கன்வர்ஷன் தெரப்பி இருக்கிறது எதுவுமே லீகல் கிடையாது, எதுவுமே வந்து சாத்தியமும் கிடையாது. ஆனால் அவங்க ஒரு சில டைம் வந்து சில பேரோட வீடியோஸ் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி என்ன சொல்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க வந்து இதை பற்றி தேடுறப்போ இவங்க வந்து நிறையா ஒரு பிரபலமான சேனல்ஸ்லாம் வந்து பேசுகிறாங்க. அப்படி இருக்கப்போ சர்ச் பண்ணால் உடனே இவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. அப்போ இவங்க மேலே அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கப்போ கரெக்டாக பேசணும் அப்படின்தான் அப்படின்ற மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி நேரத்தில் அந்த LGBTQIA சேர்ந்த ஒரு நபருக்கு வந்து அது உதவியாக இல்லாமல் பேரண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா, ஓ கன்வர்ஷன் தெரப்பி அப்போ இருக்கு போல இருக்கு, அப்போ பையனையும் இல்லை பொண்ணையும் மாத்திரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் வந்து வந்துடும் அவங்களுக்கு. ஆமாம், இதில் வந்து ஷாலினி அவர்களை எந்த விதத்துலையும் நாங்கள் தவறு சொல்லலை, அவங்களுடைய கருத்து அது, எங்களுடைய கருத்து இது. எந்த இது பர்சனலாக தான் எங்களோட ஒப்பீனியன், மற்றபடி வந்து ஆமாம் அவங்க எல்லாமே வந்து தவறாக பேசுகிறாங்க அப்படின்னா கிடையாது. சில நல்ல விஷயங்களும் அவங்க பேச தான் செய்கிறாங்க. ஆமாம், இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அவங்க ஆடை சுதந்திரம் பற்றி நமக்கு ஒரு சில கருத்துக்கள் இருக்கும், அவங்களுக்கு ஒரு சில கருத்துக்கள் இருக்கும். ஆடை சுதந்திரம்னு வரப்போ அவங்களுடைய கருத்து வந்து எங்களுடைய கருத்தோட வேறுபடுது.
அந்த மாதிரியே தவிர அவங்க ஒரு நல்ல தெரபிஸ்ட் தான், நல்ல சைக்காலஜிஸ்ட் தான். அவங்களோட கருத்துக்கள் உங்களுக்கு பொறுத்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏற்றுக்கலாம், ஒன்றும் தவறில்லை. அதனால் நிறைய பேர் இன்டர்வியூலாம் எடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆமாம், இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு தோணுமான்னு தெரியல, பார்ப்போம், பார்க்கலாம். அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் என்ன போட்டிருக்காரு, ரீசன்ட்லி அடிக்டட் டு போட் கௌதமி அண்ட் ஏலே ஏலோ சாங். ஏழை ஏழுன்னு ஒரு சாங், மண்டேலால ஏழோ ஏழு அந்த பாட்டு சாங். ஏன் இந்த ரெண்டு லிங்க் பண்ணியிருக்காருன்னு தெரில. பிங்க் அல்லுதாமா, நீங்கள் தானே பிங்க் போட்டிருந்தீங்க நேற்று. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் ஹரிணி விழுண்டா பிங்க் அல்லுது அப்படின்னு போட்டிருக்காரு. நமக்கு ஒரு ஜோக் வந்திருக்கு, நீங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் ஆப்கானில் போய் ஒரு வாரம் புரட்சி பண்ணிட்டு வந்தா என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்லை போய் நம்ம புரட்சி பண்ணால் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இங்கே பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து திட்டுறீங்க, கலந்துக்கிட்டுருக்கீங்க. எங்கேயாச்சும் வெளில போய் யாராச்சும் பார்த்து ஏதாச்சும் பண்ணி விட்ருவாங்கன்னு பக்கு பக்குன்னு இருக்குது. வெளில போகிறதுக்கே பயமாக இருக்குது, வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் இப்போலாம், நம்ம எங்கேயுமே போகிறதே கிடையாது. ஆமாம், இல்லைனாலுமே முன்னாடியுமே நமக்கு ஆஃபீஸு வீடு அப்படின்னு இருக்கும், இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. கௌதமி, உங்கள் ஜிப்ஸிஜன்ஸ் வீடியோலாம் போடுங்க. ஜிப்ஸிஜன்ஸுக்கு இப்போ வீடியோ போட்டிருக்கீங்களே நீங்கள்? ஐயோ இல்லை, ரீல்ஸ் போட்டு, ரீல்ஸ் தான் போட்டுட்ருக்கேன் யூடியூப்பில் வந்து. இன்னும் கொஞ்சம் நாளில் போடுவேன், இன்ஸ்டாகிராம் போயிட்டு வந்திருக்கேன், எல்லாம் எடிட் பண்ணி போடணும். இன்ஸ்டாகிராம் போங்க கௌதமி, டெய்லி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ இது ஒருத்தர் இந்த கமெண்ட் சொல்லாமல் தெரியல, என்ன போட்டிருக்காரு, கேன மூதுவிகளாக போடுற வீடியோலாம் வந்து 18-20 வயசு பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் போடுறீங்க, அந்த வயசு பசங்க தான் லைக் போடுவாங்க, அப்புறம் உங்களுக்கு பணம் வரும், இது ஒரு பொழப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, வேறு எதுவும் பண்ண தெரில, அதனால இதுதான் எங்கள் பொழப்பாக வச்சு நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். இதுலேருந்து எங்களுக்கு பணம் வந்தால் கொஞ்சம் சந்தோஷம், வரமாட்டேங்குது பணம் தான் சுத்தமாக வரமாட்டேங்குதுச்சா. வைல் பார்பி டாக்ஸ் அபவுட் வீடியோ ரியலைஸா கௌதமிஸ் மைண்ட் வாய்ஸ், அந்த வீடியோ நான் பார்க்கலையே. மன்னித்து, நீங்கள் ஒரு வீடியோ வந்து சொல்லியிருந்தீங்க, அதை நான் பார்க்கல, மூஞ்சிட்டு வந்து தெரிஞ்சது அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து போட்டிருக்காரு ஒருத்தர். அந்த ரியாக்ஷனை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்காரு. இங்கே பாரு ஹரிணி, இப்போ நாங்கள் இப்போ விஜய்னு ஒருத்தர் என்ன போட்டிருக்காருன்னா, ஹரிணி இப்போ நாங்கள் உன் ட்ரெஸ்ஸை பார்த்து திட்டணும், அதை நீ அடுத்த கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணுவேன், அதுதான் உன் ஐடியா அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படிலாம் பார்த்தா டெய்லியும் வரதான் செய்யுது, அப்புறம் டெய்லியும் ட்ரெஸ் கண்டென்ட் மட்டும் தான் போடுற மாதிரி. நாங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் நீங்கள் கண்டென்ட் கொடுக்க தான் போகிறீங்க, நாங்களும் அது வீக்கெண்ட் எபிசோடுக்கு கண்டென்ட்டாக யூஸ் பண்ண தான் போகிறோம். கீழே வந்து அதுக்கு ஈஸ்வரன் ஒருத்தர் கண்டென்ட் ரெடி பண்ணுறாங்களோ அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் முயற்சியே பண்ணுறதில்ல, அப்படியே அழுது அவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறீங்க நீங்கள். அதனால் நன்றி மக்களே, உங்களால் நாங்கள் செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். போலீஸாக இருந்தாலும் தட்டி கேட்குற மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கீங்க குட் அப்படின்னு ஜின்மணி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. தட்டிலாம் கேட்கல, அடிச்சிருக்க அடிச்சிட போகிறாங்க நம்மளாம் வந்து. போலீஸ் தட்டி கேட்குற அளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் பவர்லாம் கிடையாது, நாங்களே நம்பி பீசுங்க தான். அவங்க வந்து இருந்தாலும் போலீஸான்னு அப்படி பண்ணியிருக்க வேணாமே அப்படின்னு ஒரு சஜஷன் தான், தட்டிலாம் கேட்கல. ஏண்டா தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் கிண்ணம் வைக்கக்கூடாது, தட்ஸ் மை ஸ்டைல், இது வாலிப வயசு, அட போங்கடா காரை குழம்பு தலையணுங்களாம். ஓ, நம்ம கேள்விக்கிட்ட ஒரே பதில் சொல்லியிருக்காரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது ப்ரோ, என்ன ப்ரோ நீ ரகுவரன் ஜிஆர், காரை குழம்பு தலையணுங்களாம். ஆக்சுவலாக எனக்கு ஹேர்ன்னு வந்தால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வந்து கோவம் வந்துடும், ஏன்னா சின்ன வயசில் வந்து எனக்கு ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக ரொம்ப பஃபியாக இருக்கும். அப்புறமா வளர வளர அதை மெயின்டைன் பண்ண நான் கற்றுக்கிட்டேன். இப்போ பஃபியாக இருக்கிறப்ப சின்ன வயசில் ஹேர் கண்ட்ரோல் பண்ண தெரியாது, ஸ்கூலுக்கு வேறு ரெட்டை ஜடை பின்னிட்டு போகணும். நல்ல வேலை எங்கள் ஸ்கூலில் மடிக்கே சொல்ல மாட்டாங்க, ஆனால் பின்னணும், ரெட்டை ஜடை பின்னணும். அப்படின்னு கம்பல்சரி கூட கிடையாது, 9th-10th போயிட்டால் போனி போட்டுக்கலாம், ஆனால் என் முடியல போனியே போட முடியாது கௌதமி. எல்லாரும் வந்து எனக்கு பண்ணுவாங்களா, ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. நான் ஜடையே பின்ட்டு போனாலும் இங்கே இந்த இடத்துல இவ்வளோ புஃப் புஃப்னு இருக்கும். இப்போ எல்லோரும் என்னை வந்து குருவி கூடுன்னு கூப்பிடுவாங்க, இல்லாட்டி ஒரு வாட்டி என்ன கூப்பிட்டாங்க, சறுக்கு மரத்தில் விளாண்டுக்கிட்டே இருப்போம், ஏறி ஏறி எப்படின்னா ரெண்டு டீம் பிரித்து ஏறி ஏறி நடந்து நடந்து இறங்கணும். அப்போலேருந்து சுருட்டை முடி சறுக்கு மண்டன் ஆயிடுச்சு. ஸோ வந்து ரொம்ப நீ கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்க, எல்லாருக்கும் ப்ரோமோவில் வச்சு விடுங்க விக்கி.
ஸோ சுருட்டை முடி சரக்கு மண்டேன்னு ஆயிடுச்சு ஸ்கூலில், சரியா? ஸோ அப்போ ஹேரை வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வச்சுக்கணும், அப்படி தான் வச்சுக்கணும், எனக்கு வந்து அது வந்து பிடிக்காத விஷயம். வந்து நான் வந்து அதை சுத்தமாக அனுமதி, இப்போ நான் அனுமதிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு கீழே எல்லாம் கண்டென்ட் போடுவாங்க, பரவாயில்ல போடுங்க, அடுத்த வாரம் அதை படிச்சு விட்றோம். எப்படி அவங்க சொன்னால் நம்ம கேட்க போகிறது இல்லை, இருந்தாலும் சொல்கிறது அவங்க கடமை, அதை வந்து நம்ம கமெண்ட் படிச்சு விட்ற வேண்டியது தான்.